இன்றைக்கு நாம் இந்திய தண்டனை சட்டம் இந்த சட்டத்தை பார்க்க போகிறோம். இந்த சட்டத்தை பார்ப்பதற்கு முன்பாக சில விஷயங்களை நாம் ஜெனரலாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த இந்தியன் பீனல் கோடை பற்றி படிக்கின்ற பொழுது ஜெனரலாக சில விஷயங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்தியாவை பொறுத்தவரை இந்திய தண்டனை சட்டம் என்பது நம்முடைய வரலாற்று ரீதியாக பார்க்கின்ற பொழுது மனுஸ்ருதி என்று சொல்லக்கூடிய மனு தர்மத்தின் அடிப்படையில் தான் ஒவ்வொருவர்களுக்கு யார் யார் எந்தெந்த வகையான குற்றங்கள் செய்தார்களோ அதன்படி அந்த அளவிற்கான தண்டனைகள் கொடுக்கப்பட்டது. அப்ப நம்ம ஃபார்முலா எதை யூஸ் பண்றோம்? So far as India is concerned, Manusmriti, and the Manusmriti da is considered to be the first leading code on penal law. நம்முடைய பாரதத்தை பொறுத்தவரை இதுவே உலக அளவில் வந்து முதல் சட்ட தொகுப்பாக பார்க்கப்படுகிறது. 10 commencements என்று சொல்கிறார்கள். அந்த 10 commencement தான் முதல் முதல் எழுதப்பட்ட சட்ட தொகுப்பு. இது உலக வரலாற்றில் சொல்லப்படுகிறது. 10 கட்டளைகள் கொடுப்பாங்க. அந்த 10 கட்டளைகளை மீறினால் தண்டனை உண்டு. இது உலக அளவில் சொல்லப்படக்கூடிய விஷயம். நம்முடைய தேசத்தை பொறுத்தவரை மனுஸ்மிருதி தான் முதல் தண்டனை சட்டமே. இதை எழுதியவர் யார்? Who wrote this? மனு என்பவர் தான் எழுதுறார். அதன் பிறகு நாகரீக வாழ்க்கைகள் மேலோங்கி வருகின்ற காலகட்டத்தில் மாடர்ன் சிவிலைசேஷன் வேர்ல்டு அதை வருகின்ற பொழுது நமக்கு நாமே ஒரு மாறல் இருந்தது. அந்த மாறலை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்று விதிகள் உருவாக்கப்பட்டது. அந்த விதிகள் உருவாக்கப்படுவதற்கு முன்பாக வழக்கம் இருந்தது, வழக்காறு இருந்தது, கஸ்டம் அண்ட் யூசேஜ் இருந்தது. இந்த கஸ்டம் அண்ட் யூசேஜ் இருப்பதற்கு முன்பாகவே மொராலிட்டி இருக்கு. ஒரு மாறலை வந்து வயலேட் பண்றான்னு சொன்னா அது பாவம்னு சொல்லுவாங்க. அதுவே சட்டம் எப்படி சொல்லுது? அது தண்டனை. இதுதான் சட்டத்துக்கும் மாறலுக்கும் உள்ள வித்தியாசம். இதுவே ஒரு கஸ்டம் அண்ட் யூசேஜ் இருக்கிறது, ஒரு சட்டம் இருக்கிறது, இதில் எது மேலோங்கி நிற்கும்? கஸ்டம் அண்ட் யூசேஜ் மட்டும்தான் மேலோங்கி நிற்கும். சட்டம் பின்தங்கிவிடும். எளிமையான எடுத்துக்காட்டு, இந்து திருமண சட்டம் தான் எளிமையான எடுத்துக்காட்டு. ப்ராஹிபிட்டட் ரிலேஷன்ஷிப்ல பெண் எடுக்கக்கூடாது, பெண் கொடுக்கக்கூடாது, அத்தை மகளை திருமணம் செய்யக்கூடாது, மாமன் மகளை திருமணம் செய்யக்கூடாது, அக்கா மகளை திருமணம் செய்யக்கூடாது. ஆனா சட்டம் வந்து இது தடை என்று சொல்கிறது. ஆனால் வழக்கம் அதை அனுமதிக்கிறது. நாம் இன்றைக்கு அக்கா மகள் அல்லது அத்தை மகள் மாமன் மகளை திருமணம் செய்து கொள்கிறோம். நீங்க இந்த மேரேஜ் ஆக்ட் எடுத்து படிச்சு பாருங்க, அதுக்கு தடை. ப்ராஹிபிட்டட் ரிலேஷன்ஷிப். அப்ப சட்டம் மேலோங்கி நிற்கிறதா அல்லது வழக்கம் மேலோங்கி நிற்கிறதா என்று சொல்லி பார்த்தால் வழக்கம் தான் மேலோங்கி நிற்கிறது. ஏனென்று சொன்னால் மாறல் இருக்கு, வழக்கம் இருக்கு, அதன் பிறகுதான் இந்த விதிகள்லாம் வந்தது. இதற்கு முந்தைய நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கஷ்டம் தான். அதனாலதான் நீங்க ஆர்டிகல் 14 எடுத்து படிக்கின்ற பொழுது கிளாஸ் லெஜிஸ்லேஷன் பண்ண முடியும், ரீசனபிள் லெஜிஸ்லேஷன் செய்ய முடியும் சொல்றாங்க. அந்த ரீசனபிளுக்கு என்ன வார்த்தை சொல்றாங்கன்னா, நாங்கள் தொண்டு தொட்டு இந்த பணியை செய்து வரோம். மகாராஷ்டிரா கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, கேப்ரட் டான்ஸ் வந்து ஆடக்கூடாதுன்னு சொல்லி தடை போடுறாங்க. உடனே பாதிக்கப்பட்டவங்க பாம்பே ஹைகோர்ட் போறாங்க, அங்க டிஸ்மிஸ் ஆகுது, சுப்ரீம் கோர்ட் போறாங்க. சுப்ரீம் கோர்ட் என்ன பண்றாங்க, இது வழக்கமான ஒன்று, இந்த தொழிலை நம்பி இத்தனை நபர்கள் குடும்பங்கள் வசிக்கிறது, எனவே வழக்கம் மேலோங்கி நிற்கும். மகாராஷ்டிரா அரசு போட்ட உத்தரவு செல்லாது, சில நிபந்தனையோட அனுமதிச்சாங்க. அங்க ரீசனபிள் கிளாசிபிகேஷன் பண்ணாங்க சுப்ரீம் கோர்ட். இன்றைக்கு மகாராஷ்டிரா மாநிலத்தில் கேபரட் டான்ஸ் உண்டு. இது எதற்காக குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், சட்டம் எந்த இடத்தில் மேலோங்கும், வழக்கம் எந்த இடத்தில் மேலோங்கும் என்று சொன்னால், சட்டத்தை காட்டிலும் வழக்கம் தான் மேலோங்கி நிற்கும். 1834 ஃபர்ஸ்ட் லா கமிஷன் வந்து அமைக்கிறாங்க. In the year of 1834, for the first time, the Law Commission of India was constituted under the chairmanship of Lord Macaulay.
அவர் இருக்கின்ற பொழுது அந்த லா கமிஷன்ல அவரோட சேர்த்து மூன்று உறுப்பினர்களை வந்து நியமிக்கிறாங்க. சேர்மன் லார்டு மெக்காலே, ஒன் ஆஃப் தி மெம்பர்ஸ் மெக்லியோட், செகண்ட் மெம்பர் ஆண்டர்சன், தேர்ட் மெம்பர் மில்லட். ஆஸ் இட்ஸ் மெம்பர்ஸ் இவங்க எல்லாம் இந்த கமிஷன் தான் இந்த இந்தியன் பீனல் கோடை டிராப்ட் பண்றாங்க, வரைகிறாங்க. எப்படி இந்திய அரசியலமைப்பு சட்டத்துடைய வரைவு குழு தலைவராக மேதை அம்பேத்கர் இருந்தாரோ அவர் டிராப்டிங் கமிட்டி சேர்பர்சன், மறக்க கூடாது. எக்ஸாம் டைம்ல கேட்பாங்க கான்ஸ்டிடியூவன்ட் சேர்மன் யாருன்னு கேட்பாங்க. கான்ஸ்டிடியூவன்ட் அரசியல் நிர்ணய சபையினுடைய தலைவர் யாருன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் பாபு டாக்டர் ராஜேந்திர பிரசாத், அவர் சுதந்திர இந்தியாவுடைய முதல் குடியரசுத் தலைவர், அவர்தான் இந்திய அரசியல் நிர்ணய சபையினுடைய தலைவர். He was the chairman of Indian Constituent Assembly. ஆனால் டிராப்டிங் கமிட்டி சேர்மன் யாருன்னு கேட்டீங்கன்னா டாக்டர் பாபு அம்பேத்கர், பாபாராவ் ராம்ஜி அம்பேத்கர். ஒரு சின்ன கன்ஃபியூஸ் கூட வரக்கூடாது உங்களுக்கு. வரைவு குழு தலைவர் என்று சொன்னால் மேதை அம்பேத்கர், அரசியல் நிர்ணய சபையின் தலைவர் என்று சொன்னால் டாக்டர் பாபு ராஜேந்திர பிரசாத். அதை மறக்காதீங்க, பாபு ராஜேந்திர பிரசாத் தான் இந்தியாவுடைய முதல் சுதந்திர இந்தியாவுடைய முதல் குடியரசுத் தலைவர், அதையும் மறக்கக்கூடாது. அதே போல இந்திய தண்டனை சட்டத்தினுடைய டிராப்டிங் கமிட்டி சேர்மன் யார் என்று சொன்னால் லார்டு மெக்காலே. அவரோடு சேர்ந்து மெக்லியோடு, ஆண்டர்சன், மில்லட், இந்த நான்கு பேரும் சேர்ந்துதான் இந்திய தண்டனை தொகுப்பு சட்டத்தை, கோடு என்று சொன்னால் தொகுத்து வழங்குதல், இவங்க தான் இந்தியாவுக்கு பிரசன்ட் பண்றாங்க. 1860 which came into force on 1st January 1862, the preamble of the IPC states that the object of the code is provide a general penal code for India. இந்த கேள்வி கேட்பதற்கு வாய்ப்பு உண்டு. லார்டு மெக்காலே அவருடைய தலைமையில் எத்தனை உறுப்பினர்கள்? மூன்று உறுப்பினர்கள், அவரை சேர்த்து நாலு பேர். சேர்மன் யாரு? லார்டு மெக்காலே. 1860 ஐபிசி came into force on 1st January 1862. அந்த ஐபிசியை என்னவென்று அழைப்பது? ஜெனரல் பீனல் கோட் ஃபார் இந்தியா என்று அழைப்பது. சரிங்க, இதனுடைய எக்ஸ்டென்ஸ், இதனுடைய எக்ஸ்டென்ஸை பொறுத்தவரை இந்தியா முழுவதும் செல்லும் எக்ஸப்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து இந்தியாவுடன் இணைத்துக் கொள்ளப்பட்ட ஒரு பகுதி தான், அதில் மாற்றம் கிடையாது. அப்போதைக்கு ஹரிசிங் ராஜா இந்தியாவும் பாகிஸ்தானுக்கு சுதந்திரம் கொடுக்குறாங்க. டாக்டர் ராம்சே மெக்டொனால்டு இங்கிலாந்துடைய பிரதமர், ராம்சே மெக்டொனால்டு கூப்பிட்டு என்ன பண்றாங்க, லண்டன்ல சுதந்திரம் கொடுக்குறாங்க. முதலில் பாகிஸ்தானுக்கு சுதந்திரம், இரண்டாவது நள்ளிரவு 12 நமக்கு சுதந்திரம், இடையில காஷ்மீர் இருக்குது. அவங்க கிட்ட சொல்றாங்க உங்களுக்கு எங்க விருப்பமோ அங்க சேர்ந்துங்க, பாகிஸ்தான் போனா பாகிஸ்தான்ல போய் இணைஞ்சிங்க, அல்லது இந்தியா போனா இந்தியா கூட இணைஞ்சிருங்க. இந்தியா பாகிஸ்தான் பிரிக்கக்கூடிய எல்லை கூட மறைஞ்சிட்டாங்க, ராட்லிஃப் தலைமையில அந்த எல்லை கூட வரைகிறாங்க. இதுக்கு இடையில பாகிஸ்தான் ராணுவம் உள்ள பூந்து அடிக்கிறாங்க. இப்ப காஷ்மீர் மாநிலத்துல அவர் ஒரு இந்து அரசர், காஷ்மீர்ல வசிக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் எல்லாருமே வந்து தோசாரா பிலாங்ஸ் டு முஸ்லீம் கம்யூனிட்டி, நம்முடைய அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்கள், வேற வழி இல்லை, இந்தியாவுடைய உதவி கேட்கிறாங்க. நம்முடைய பஞ்சசீல கொள்கையினுடைய நாயகன், நவீன இந்தியாவுடைய சிற்பி பண்டித ஜவஹர்லால் நேரு அவர் தலையிடுறாரு, ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது. அதன் பிறகு நம்முடைய ராணுவ மந்திரி சர்தார் வல்லபாய் பட்டேல் ராணுவத்தை அனுப்புறாரு, பாகிஸ்தான் ராணுவத்தை விரட்டி அடிச்சுட்டு காஷ்மீருக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. அப்பதான் ஒப்பந்தம் ஏற்படுது, நம்முடைய குடியரசுத் தலைவர் கிட்ட ஒப்பந்தம். அதன் அடிப்படையில் தான் அண்டர் ஆர்டிகல் 370 ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் இஸ் ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் வாஸ் கிவன் டு ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஆனா இன்றைக்கு அது மட்டுமல்ல, அண்டர் செக்ஷன் சாரி அண்டர் ஆர்டிகல் 35A கொண்டு வந்தாங்க. 35A என்பது என்னது?
35B என்பது என்ன, 35C என்பது என்ன இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில்? அந்த சீல தான் சொல்றாங்க, இந்திய குடியரசு தலைவர் போட்ட ஒரு பிரசிடென்சியல் ஆர்டர் அது. ஆனால் இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் தலைமையில் இருக்கக்கூடிய அரசாங்கம் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை இரண்டாக உடைத்து விட்டார்கள். இரண்டு யூனியன் பிரதேசங்களாக உடைக்கப்பட்டு விட்டது. ஜம்மு காஷ்மீர் என்ற ஒரு யூனியன் பிரதேசமும் லடாக் என்ற ஒரு யூனியன் பிரதேசமும் இன்றைக்கு இரண்டு யூனியன் பிரதேசம். டோட்டலா இன்றைக்கு பாத்தீங்கன்னா 9 யூனியன் பிரதேசம். 9 யூனியன் பிரதேசத்துக்கு 2 யூனியன் பிரதேசத்துக்கு மட்டும்தான் மாநில உயர்நீதிமன்றம் இருக்கிறது. ஒன்று டெல்லி, இன்னொன்று ஜம்மு காஷ்மீர் ஹைகோர்ட். இப்ப எத்தனை மாநிலம் இருக்கு இந்தியாவில்? 28 மாநிலங்கள் இருக்கிறது. தமிழ்நாட்டில் எத்தனை மாவட்டம் இருக்கிறது? 38 மாவட்டம் இருக்கிறது. கடைசியாக உருவாகின மாவட்டம் மயிலாடுதுறை. இப்படி சில கரண்ட் அஃபேர்ஸ் கேட்பதற்கு வாய்ப்பு உண்டு. எனவே இப்போதைக்கு அந்த காலகட்டத்தில் வந்து ஜம்மு காஷ்மீருக்கு ஐபிசி பொருந்தாது. அப்ப அங்க என்ன இருந்தது? ரேன்பீர் பீனல் கோட். ரேன்பீர் பீனல் கோட்ல தான் கேஸ் போடுவாங்க. ஐபிசில லார்டு மெக்காலே அவர்களால் எழுதப்பட்ட இந்த ஐபிசியின் படி அங்க கேஸ் போட மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கு எல்லாமே மாறிவிட்டது. இந்தியாவில் அனைத்து சட்டமும் காஷ்மீருக்கு பொருந்தும், அதில் மாற்றமே கிடையாது. இதை நாம் பார்ப்பதற்கு முன்பாக சில விஷயங்களை தெரிந்து கொண்டு இந்த சட்டத்துக்குள்ளே பயணம் செய்தால்தான் நன்றாக இருக்கும். அப்ப இந்த சட்டம் வந்து ஒரு முழுமையான சட்டமா? ஒரு கேள்வி, வெதர் திஸ் ஐபிசி எக்ஸாஸ்டிவ் ஆர் நாட் ஒரு கேள்வி கேட்பாங்க. ஒரு முழுமையான சட்டமா இல்லையா? ஐபிசியை பொறுத்தவரை இது ஒரு முழுமையான சட்டம் தான். அதை போலவே சிஆர்பிசியை பொறுத்தவரை 1973 ஒரு முழுமையான சட்டம் தான். ஹங்கர் போர்டு ஹோட்டல்ஸ் பிரைவேட் லிமிடெட் வழக்கில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதுக்கு இன்டர்பிரேஷன் கொடுத்திருக்கிறாங்க. டோலாராம் ரேலுமால் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பாம்பே, இந்த கேஸ் சுப்ரீம் கோர்ட் நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணாங்க. டோலாராம் ரேலுமால் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பாம்பே 1954 கிரிமினல் லா ஜர்னல் பேஜ் நம்பர் 133. இதே ஜட்ஜ்மெண்ட் ஏஐஆர் ஆல் இண்டியா ரிப்போர்ட்டர்லயும் ரிப்போர்ட் ஆயிருக்கு. ஏஐஆர் 1954 சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 496. ஏஐஆர் 1954 சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 496. டோலாராம் ரேலுமால் RELUMAL டோலாராம் ரேலுமால் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பாம்பே ஏஐஆர் 1954 சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 496. இதுல சுப்ரீம் கோர்ட் ரெண்டு விஷயங்களை டிஸ்கஸ் பண்றாங்க சார். இஃப் டூ பாசிபிள் அண்ட் ரீசனபிள் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கேன் பி புட் அப் ஆன் எ பீனல் ப்ரொவிஷன், தி கோர்ட் மஸ்ட் லீன் டுவார்ட்ஸ் தட் கன்ஸ்ட்ரக்ஷன் விச் எக்ஸாம்பிள்ஸ் ஏ கன்ஸ்ட்ரக்ஷன் விச் எக்ஸம்ப்ட்ஸ் தி சப்ஜெக்ட் ஃப்ரம் பெனால்டி ரேதர் தன் தி ஒன் விச் இம்போசஸ் தி பெனால்டி. சரிங்க, அப்ப ஐபிசிக்கு என்ன பவர் இருக்கிறது? அடுத்த கேள்வி, ஐபிசிக்கு ப்ராஸ்பெக்டிவ் பவர் தான் உண்டு, ரெட்ராஸ்பெக்டிவ் பவர் கிடையாது. ஐபிசி எந்த மாதிரியான ஒரு சட்டம்? அது வந்து ஒரு சப்ஸ்டாண்டிவ் லா. சப்ஸ்டாண்டிவ் லா என்று சொன்னால் நிலை முறை சட்டம், நிலையாக முறையாக இருக்கக்கூடிய ஒரு சட்டம், ஸ்டாண்டர்டா இருக்கும். நிலையாக முறையாக இருக்கக்கூடிய ஒரு சட்டம், நிலை நிலைமுறை சட்டம் என்று அங்கே RLD இருக்க வேண்டும். R stands for rights, L stands for liabilities, liabilities குள்ளே வரும் duties. சுருக்கமாக நீங்கள் RLD அதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். எனக்கு உரிமை இருக்கிறது, சப்ஸ்டாண்டிவ் லா. கடமை இருக்கிறது, பொறுப்பு இருக்கு, சப்ஸ்டாண்டிவ் லா. இதுவே ப்ரொசீஜர் கோட் வருது, கோட் ஆஃப் சிவில் ப்ரொசீஜர்.
கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர், இதெல்லாம் நடைமுறை சட்டம். இருக்கிற விஷயத்தை எப்படி நடைமுறைப்படுத்துவது அதை பற்றி சொல்லு. சிபிசிக்கு என்ன பவர் உண்டு? அதுக்கு ப்ராஸ்பெக்டிவ் பவர் தான். சிஆர்பிசிக்கு என்ன பவர் உண்டு? அதுக்கும் ப்ராஸ்பெக்டிவ் பவர் தான். அப்ப ஐபிசிக்கு நோ ரெட்ராஸ்பெக்டிவ் ஆபரேஷன். இதுல நிறைய டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். அதற்கு முன்பாக சில பொதுவான சட்ட விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பொதுவான சட்ட விஷயங்கள் என்பது இந்த ஐபிசியை பொறுத்தவரை இதில் சில வரையறைகள் இருக்கிறது, எல்லைகள் இருக்கிறது. இது எல்லை எவற்றோட லா டாட்ஸ் கூட ஒப்பிட வேண்டும், சிவில் லாவுடன் ஒப்பிட வேண்டும், மாரல் லாவிட ஒப்பிட வேண்டும், கஸ்டம் ஒப்பிட வேண்டும். இதனுடைய ஸ்ட்ரிக்ட் லயபிலிட்டி என்ன, வைகாரியஸ் லயபிலிட்டி என்ன, இவற்றையெல்லாம் ஒன் பை ஒன்னா நாம் பார்த்து விட்டால் பிறகு சட்டப்பிரிவுக்குள் எளிமையாக கடந்து செல்ல முடியும். முதலில் நம்முடைய கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, அதுல ஷெட்யூல் செவன்ல லிஸ்ட் ஒன்று எதை பற்றி பேசுகிறது? சென்ட்ரல் கவர்மெண்ட் மே பி எனக்டட் லா, மத்திய அரசாங்கம் சட்டம் இயற்றலாம். எத்தனை துறைகளில்? 97 துறைகளில் மத்திய அரசாங்கம் தான் சட்டம் இயற்ற முடியும். லிஸ்ட் நம்பர் 2ல சொல்றாங்க, ஷெட்யூல் 7ல லிஸ்ட் 1ல சென்ட்ரல் கவர்மெண்ட் 97 துறைகளை வந்து சட்டம் இயற்ற முடியும். லிஸ்ட் 2ல ஸ்டேட் கவர்மெண்ட் 66 துறைகளில் சட்டம் இயற்ற முடியும். லிஸ்ட் 3ல பொதுவாக மத்திய அரசோ அல்லது மாநில அரசோ ரெண்டு அரசுகளும் சேர்ந்து 47 துறைகளில் சட்டத்தை இயற்ற முடியும். இது ஷெட்யூல் 7 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா 1950. சரிங்க, இது எல்லாம் இல்லாம மீதி ஒரு சில துறைகள் இருக்கணும், அது என்ன ஆகுறது? அதுதான் ரெசிடியூரி பவர் என்று சொல்வார்கள். இந்த கேள்வியை திரும்ப திரும்ப எல்லா ஜுடிஷியல் எக்ஸாம்ல கேக்குறாங்க சார். இந்த ரெசிடியூரி பவர்னா என்ன? எந்த ஆர்டிகல்? அண்டர் ஆர்டிகல் 248. இதே 248 சிஆர்பிசி படிச்சீங்கன்னா செட் அப் வரும். ஒரு தீர்ப்பு சொல்றாங்கன்னா, தீர்ப்பு சொல்றது முன்னாடி அந்த அக்யூஸ்ட் ஏற்கனவே ஜெயில இருந்திருந்தாருன்னா அந்த நாட்களை கழித்துக் கொள்ள வேண்டும். 248 சிஆர்பிசில அதே செட் அப் நீங்க வந்து சிபிசில படிச்சீங்கன்னா ஆர்டர் 8 ரூல் 6 and 6A செட் அப் அண்ட் கவுண்டர் கிளைம் வரும். அப்ப ரெசிடரி பவர் வந்து கான்ஸ்டிடியூஷன் பொறுத்தவரை அண்டர் ஆர்டிகல் 248 இருக்கு. அந்த பவர் யாருக்கு போகணும்? சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் போகும். ஏன்னா ஏற்கனவே வந்து லிஸ்ட் 1ல வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து 97 துறைகள்லாம் சட்டம் ஏற்றலாம். லிஸ்ட் 2ல வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் 66 துறைகளை சட்டம் ஏற்றலாம். லிஸ்ட் 3ல மத்திய அரசும் சட்டம் ஏற்றலாம், மாநில அரசும் சட்டம் ஏற்றலாம். எத்தனை துறைன்னு பாத்தீங்கன்னா 47 டிபார்ட்மெண்ட்ல சட்டம் ஏற்றலாம். இது எல்லாம் போக மீதி ஒரு சில டிபார்ட்மெண்ட் இருக்குன்னா அந்த டிபார்ட்மெண்ட் தான் ரெசிடியூரி பவர்ஸ், எஞ்சிய அதிகாரங்கள், மீதி இருக்கக்கூடிய அதிகாரங்கள். அந்த அதிகாரங்களை வந்து அண்டர் ஆர்டிகல் 248 அதை பயன்படுத்தி மத்திய அரசாங்கமே சட்டம் ஏற்ற முடியும். அப்ப இங்கதான் ரெகக்னன்சி வருது. இப்ப சென்ட்ரல் ஆக்ட், ஸ்டேட் ஆக்ட் 254 நம்ம பார்க்கணும். இப்போ கிரிமினல் லாவை நம்ம பார்க்க வேண்டும். கிரிமினல் லா எதுல வருது? கன்கரண்ட் லிஸ்ட்ல வருது. அதனால்தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சிஆர்பிசி ஏற்றியிருந்தாலும் அல்லது ஐபிசியை ஏற்றியிருந்தாலும் சரி, தமிழ்நாடு அரசு அதுல வந்து திருத்தம் செய்ய முடியும்னா எதன் அடிப்படையில் முடியும்? அந்த சட்டம் கன்கரண்ட் லிஸ்ட்ல ஏற்றப்பட்டதுனால்தான் மாநில அரசாங்கமும் அதில் தலையிட முடியும். எடுத்துக்காட்டு 438 சிஆர்பிசியை பொறுத்தவரை உத்தரப்பிரதேசத்தில் நடைமுறை கிடையாது. முன்ஜாமீன் என்பது உத்தரப்பிரதேசத்தில் கிடையாது. ஆனா ஏறக்குறைய 35 வருஷம் கழிச்சு இப்ப கொண்டு வந்துட்டாங்க. சிஆர்பிசி யாரு? சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்திருக்காங்க. ஆனா மாநில அரசாங்கம் என்ன பண்றாங்க? 438 இங்க செல்லாது, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஹெவியா இருக்கு, குற்றவாளிகள் குற்றம் சுமத்த குற்றங்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபெலோனியா இருக்கு, ஹீனஸ் ஆஃபன்ஸ் இங்க நடக்குது, எல்லார் கையிலும் துப்பாக்கி இருக்கு, லைசன்ஸ் இல்லாத துப்பாக்கி, ஆடு மாடுகளை சொல்ற மாதிரி சொல்றாங்க. எனவே இவர்களுக்கெல்லாம் வந்து முன்ஜாமீனே கொடுக்கூடாது. எங்க ஸ்டேட் கவர்மெண்ட்ல வந்து 438 சிஆர்பிசி கிடையாது சொல்றாங்க.
ஆனா இப்ப கொண்டு வந்துட்டாங்க அதே உத்தரப்பிரதேசல. அப்ப ஒரு மாநில அரசாங்கம் தலையிட முடியுமா? முடியும். எப்ப முடியும்? அந்த சட்டம் கன்கரண்ட் லிஸ்ட்ல ஏற்றப்பட்டிருந்தால் அதில் மாநில அரசாங்கம் தலையிட முடியும். ஈவன் மத்திய அரசாங்கமே ஏற்ற மத்திய அரசாங்கத்தால் ஏற்றப்பட்ட சட்டமாக இருந்தாலும் கூட அந்த சட்டம் கன்கரண்ட் லிஸ்ட்ல வருதுன்னு சொன்னா மாநில அரசாங்கம் அதில் தலையிட்டு திருத்தம் கொண்டு வரலாம். அதன் அடிப்படையில் தான் நிறைய திருத்தங்கள்லாம் வந்திருக்கு ஐபிஎஸ்ல. எத்தனை இடங்கள்ல பிறகு ஒன் பை ஒன்னா நான் சொல்லிடுறேன். ஐபிசியை பொறுத்தவரை 511 சட்ட பிரிவுகள், 23 சாப்டர்ஸ். இதே நீங்க சிஆர்பிசி படிக்கிறீங்கன்னா 37 சாப்டர், 484 சட்ட பிரிவு, 56 ஃபார்ம்ஸ், 2 ஷெட்யூல். இப்படி ஒவ்வொரு சட்டத்தை படிக்கின்ற பொழுது நம்ம அது முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே ப்ரொசீஜரல் லா என்பது நடைமுறை சட்டம், அது அப்ஜெக்டிவ் லா என்றும் சொல்வார்கள். சப்ஸ்டன்டிவ் லா என்பது நிலைமுறை சட்டம், அதாவது ஐபிசி. இப்ப கிரிமினல் லா, ப்ரொசீஜர் லா. ஆனால் 120B ஐபிசியை பொறுத்தவரை சப்ஸ்டன்டிவ் தான். இதை வந்து கர்நாடகா டிஜி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஐபிசி என்னலா? சப்ஸ்டன்டிவ் லா. சிஆர்பிசி என்னலா? ப்ரொசீஜர் லா. ப்ரொசீஜரல் லா என்றாலும் அப்ஜெக்டிவ் லா என்றாலும் ஒண்ணுதான். சில நேரங்கள்ல சிஆர்பிசி போட்டுட்டு சிஆர்பிசி எந்த லான்னு கேட்பாங்க, அப்ஜெக்டிவ் லான் இருக்கும். நாம என்ன படிச்சுட்டு போயிருப்போம்? ப்ரொசீஜர் லா தான் படிச்சுட்டு போயிருப்போம். ப்ரொசீஜரல் லா என்றாலும் அப்ஜெக்டிவ் லா என்றாலும் ஒன்றுதான். கர்நாடகா டிஜே எக்ஸாம்ல இந்த கேள்வி கேட்டிருக்காங்க சார், க்வெஸ்சன் நம்பர் 89. அப்ப நம்முடைய பிரின்சிபல் என்ன, அதை நம்ம பார்க்கணும். இந்த பில்லு எப்ப பாஸ் ஆகுது? 6/10/1860 இந்த பில்லு பாஸ் ஆகுது. இந்த டிராப்டிங் கமிட்டி எழுதி கொடுத்துட்டாங்க, லார்டு மெக்காலே தலைமையில் உள்ள வரைவு குழு எழுதி கொடுத்துட்டாங்க. எழுதி கொடுத்தது பில்லு என்று அர்த்தம். ஒரு பில்லு குடியரசுத் தலைவர் கையெழுத்து போட்ட பிறகுதான் அது சட்டமாக மாறும். குடியரசுத் தலைவர் எந்த ஆர்டிகல்ல கையெழுத்து போடுறாரு? அண்டர் ஆர்டிகல் 111 இந்திய அரசியலமைப்பு சட்டம், 1950. ஷரத்து 111, ஷரத்து என்று சொன்னாலும் உறுப்பு என்றாலும் ஒன்றுதான். உறுப்பு 111 குடியரசுத் தலைவர் கையெழுத்து போட்டார்ன்னு சொன்னாவே அது சட்டமாக மாறிடும். பில் வில் பிகம் லா. இதுவே ஒரு மணி பில்லு ராஜ்யசபா லோக்சபால இருந்து வாத பிரதிவாதங்கள் முடிச்ச நேரம் குடியரசு தலைவர் போகுது, அவரை கையெழுத்து போடுமா? கண்டிப்பா கையெழுத்து போடுதான். ஒன்ஸ் ஒரு முறை அந்த பில்ல வந்து ரிட்டர்ன் பண்றாரு, சில திருத்தங்கள் இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா பார்லிமெண்ட் ராஜ்யசபாவோ அல்லது லோக்சபாவோ எந்த திருத்தமும் செய்யலாம் அல்லது செய்யாமல் விடலாம், சேர்க்கலாம் சேர்க்காமல் விடலாம், ரெக்டை பண்ணலாம், ஆட் பண்ணலாம், ஒமிட் பண்ணலாம், அல்லது இது மூணுமே செய்யாமல் விடலாம். அதே பில்ல திரும்ப அனுப்பினா என்ன பண்ண அந்த குடியரசுத் தலைவர் கண்டிப்பாக கையெழுத்து போட்டே ஆகணும். இது கான்ஸ்டியூஷன்ல நம்ம படிக்க போறப்ப தெரிந்து கொள்ளலாம். ரைட். இப்போ இந்த லார்டு மெக்காலே தலைமையில் இருக்கக்கூடிய இந்த வரைவு குழு 6/10/1860 இதை தாக்கல் பண்றாங்க, அந்த பில்லு பாஸ் ஆகுது. 1/1/1862 தான் அது கேம் இன்டு ஃபோர்ஸ் ஆகுது. ஐபிசி வந்து பர்சனல் லாவா டெரிட்டோரியல் லாவா? இது ஒரு கேள்வி. ஏன்னா க்வெஸ்சன்ஸ் இப்படி எல்லாம் கேட்பாங்க. ஐபிசி என்பது பர்சனல் லா கிடையாது, ஐபிசி என்பது டெரிட்டோரியல் லா தான். எதுக்காக டெரிட்டோரியல் லா? இப்போ ஒரு ஃபேர் ட்ரையல் இருக்கணும். அண்டர் ஆர்டிகல் 21 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா 1950 என்ன சொல்றாங்க? ஃபேர் ட்ரையல் வேணும். ஃபேர் டு தி அக்யூஸ்டு, ஃபேர் டு தி விக்டிம், அன்வாரண்டட் கன்விக்ஷன் கூடாது, அன்மேரிட்டட் அக்யூட்டல் கூடாது. இப்போ ஐபிசில வந்து மென்சரியா முக்கியமா? ஐபிசில மென்சரியா என்ற வார்த்தை இருக்கிறதா? கிடையாது, அது லாட்டின் வேர்டு. மென்சரியா என்பது லாட்டின் வேர்டு, குற்ற எண்ணம், கில்டி மைண்டுன்னு அர்த்தம். இப்ப ஆக்டஸ் நான் ஃபேசிட் ரியம், இந்த ஒரு லீகல் மேக்ஸிம் இங்க வரும். ஆக்டஸ் ரியானா என்ன? ஒரு குற்ற செயல். மென்சரியானா என்ன? ஒரு குற்ற எண்ணம். இரண்டாவது
காஜிடேஷன்ஸ் பீனம் நிமோ மேரிட்டர். எண்ணங்கள் குற்றமாவதில்லை. இந்த ரெண்டு லீகல் மேக்சிமம் பிறகு நாம் விரிவாக பார்க்க போறோம். 2017 ஆல் இந்தியா பார் எக்ஸாம்ல க்வெஸ்சன் நம்பர் 30ல இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. வாட் ஆர் தி வேரியஸ் சேஞ்சஸ் இன் தி கிரைம். ஜெனரல் ஒரு என்ன ஜெனரல் ரூல் என்ன சொல்றாங்க, ப்ரிப்பரேஷன் இஸ் நாட் கிரைம் சொல்றாங்க. ஆனால் நீங்க 392 ஐபிசி எடுத்து படிக்கிறீங்க, நடு ராத்திரில ஒருத்தர் நெடுஞ்சாலில் நின்றுட்டு இருக்காரு, போலீஸ் ரோந்து பணிக்கு வராங்க, அவர் சந்தேகமான முறையில் இருக்க போலீஸ் நிறுத்திட்டு விசாரிக்கிறாங்க. விசாரிக்கிறப்ப தெரியுது அவர் பையில வந்து ஒரு கத்தி இருக்கு. எதுக்கு அன்டைம்ல நீ இருக்க நேரத்தில் இங்கே நின்றுட்டு இருக்குன்னு போலீஸ் கேட்கறாங்க, டவுட் வந்து போச்சு. போலீஸ் என்ன செய்வாங்க, அந்த அக்யூஸ் அப்படியே கொண்டு வந்து இவர் கொள்ளை அடிப்பதற்காக நெடுஞ்சாலையில் நின்று கொண்டிருந்தார், சந்தேகத்துக்கு இடமான முறையில் விசாரணை நாங்கள் செய்கின்ற பொழுது ரோந்து பணியின் பொழுது நாங்கள் இவரை கண்டோம், எங்களை பார்த்து எங்களை கண்டதும் அவர் ஓட எத்தனித்தார். இப்படிதான் இருக்கும் சார்ஜ் ஷீட்ல. போலீசாராகிய நாங்கள் ரோந்து பணிக்கு செல்லுகின்ற பொழுது சந்தேகத்துக்கு இடமான முறையில் நின்று கொண்டிருந்த உட்கார்ந்து கொண்டிருந்த மறைந்து கொண்டிருந்த நபரை நாங்கள் பிடித்து விசாரணை செய்ய முற்பட்ட போது அவரை எங்களை விட்டு தப்பிக்க எத்தனித்த போது நாங்கள் அவரை பிடித்தோம். அவர் நெடுஞ்சாலையில் கொள்ளையடிப்பதற்கு தயாராக இருந்தார். இதுதான் 392 சார்ஜ். அங்க ப்ரிப்பரேஷன் அலோ டைம். ஆனால் ராமக்கா வழக்கில் சொல்றாங்க, ஆன செக்ஷன் 122 ஐபிசி வேஜிங் வார், 399 ஐபிசி அஃபென்சஸ் ரிலேட்டிங் டு காயின்ஸ் அண்ட் கவர்மெண்ட் ஸ்டாம்ப்ஸ், சாப்டர் நம்பர் 12, சாப்டர் நம்பர் 17. இங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன் இஸ் நாட் கிரைம் ஜென்ரலா சொல்லிட்டாங்க, ஆனால் ப்ரிப்பரேஷன் இருந்தாவே கிரைம் தான். ராமக்கா கேஸ் இருக்கு. இதையெல்லாம் பிறகு நாம ஒன் பை ஒன்னாக நாம் பார்க்கலாம். ஆனால் இதற்கு முன்பாக சில விஷயங்களை நாம் தெரிந்து கொண்டு உள்ளே செல்ல வேண்டும். ஃபேர் ட்ரையல். இந்த ஃபேர் ட்ரையலை பார்ப்பதற்கு முன்பாக ஐபிசி பொறுத்தவரை பர்சனல் லாவா அல்லது டெரிட்டோரியல் லாவா, இந்த கேள்வி கேட்டிருக்காங்க சார். ஒரு மார்க், இந்த கால் மார்க், அரை மார்க், முக்கால் மார்க், ஒரு மார்க், ஒன்னேகால் மார்க்ல பெரிய பெரிய போஸ்டிங் எல்லாம் போயிடும். அப்ப மனசு ரொம்ப வலிக்கும். இதுக்காக கோர்ட்டுக்கு போகாம எவ்வளவு கேஸ் கையில இந்த கேஸ் எல்லாம் விட்டுருவோம். வக்கீல் இருந்தாதான் லிட்டிகேண்ட நம்ம கிட்ட இருப்பாங்க, இல்லைன்னா வேற வக்கீலை பார்த்துட்டு அவங்க போயிடுவாங்க. 4 வருஷம் 5 வருஷம் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம், ஒரு சின்ன அரை மார்க் கால் மார்க்ல மிஸ் பண்ணிடுவோம் அந்த வாய்ப்பை. அதுக்காக தான் சொல்றேன், சின்ன சின்ன விஷயங்கள் இருந்தாலும் சரி அதை துல்லியமாக வி ஷுட் ரீட் இட். அக்யூரியஸே படிங்க சார். ஐபிசியை பொறுத்தவரை இது டெரிட்டோரியல் லா. ஒரு கூடவே கூடாது, கூடவே கூடாது. மென்சரியா என்ற வார்த்தை ஐபிசில கிடையாது, அது ஒரு லாட்டின் வேர்டு. இதை நாம் பிறகு பார்க்கலாம். இதை பார்ப்பதற்கு முன்பாக ஐபிசியை பொறுத்தவரை 4 points இன் கிரிமினல் லா என்று சொல்வார்கள். அப்ப 4 points இன் கிரிமினல் லான என்ன அர்த்தம், அதை நாம தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் இப்ப 4 points எதை பற்றி பேசுகிறது, 1 ஹியூமன் பீயிங், 2 அத பர்சன் அர்த்தம், இது எலிமெண்ட்ஸ் ஆஃப் கிரைம். ஹியூமன் பீயிங் பர்சன், மென்சரியா கில்டி மைண்ட் அல்லது இவில் இன்டென்ட், ஆக்டசரியா பிசிக்கல் ஆர் ஆக்சுவல் ஆக்ட் அண்ட் இன்ஜுரி. இதை சுருக்கமாக எவ்வாறு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், முதலில் மென்சரியா இருக்க வேண்டும். 4 points இன் கிரிமினல் லாவை பொறுத்தவரை மென்சரியா இருக்க வேண்டும். 2 ஆக்டசரியா இருக்க வேண்டும், ஐ மீன் செயல்பாடு. ஒரு நபரை ஏ என்பவர் பி என்பவரை தாக்குவதற்கு மனசுல என்ன இருக்கணும், இந்த ஆள் வர இவனை அடிக்கணும் அப்படின்னு சொல்லி, அது மென்சரியா. அடிப்பதற்கு ஒரு பெரிய ஊடன் லாக் அல்லது அயன் பைப், ஒரு இரும்பு பைப்போ அல்லது ஒரு மரக்கட்டையோ, ஒரு ஊடன் லாகே வச்சுங்க, மரக்கட்டை
மரக்கட்டையை தயாரா ரெடி பண்ணி வச்சிருக்கார். இது ப்ரிப்பரேஷன். மூன்றாவது, அந்த பி என்றவர் கிட்ட நெருங்கிட்டாரு, அவரை போயிட்டு அடிக்க முற்படுறாரு. இது அட்டம்ப்ட். அடிக்கிறப்ப தடுக்கிறாரு அந்த பி என்பவர். அதையும் மீறி பிய வந்து ஏ அடிச்சு மண்டையை உடைச்சிட்டார். இது கமிஷன் கம்ப்ளீட் ஆகி போச்சு, டன் ஆகி போச்சு. அப்ப நாலு விஷயங்கள் இங்க வருகிறது பாருங்க. மென்சரியா இருக்க வேண்டும், ப்ரிப்பரேஷன் இருக்க வேண்டும், அட்டம்ப்ட் இருக்க வேண்டும், கமிஷன் டன் ஆயிருக்கணும், அந்த குற்றம் நிறைவு பெற்று இருக்க வேண்டும். இதைத்தான் கிரிமினல் லாவில சுருக்கமாக 4 points in கிரிமினல் லா என்று சொல்கிறார்கள். இது ஒரு பக்கம் இருக்கு. சரிங்க, இதுக்கு வரையறை எல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அதையெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு உள்ள போனா என்ன பெஸ்டா இருக்குமே. அந்த வரையறைகளை நாம் பார்த்து விட்டு சில சட்டப்பிரிவுகளுக்கு செல்லலாம். இந்த வரையறை பார்ப்பதற்கு முன்பாக சில விஷயங்கள் நாம் ஏற்கனவே ஷெட்யூல் 7 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் பார்த்திருக்கிறோம். லிஸ்ட் 1 வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சட்டம் ஏற்றலாம், லிஸ்ட் 2 வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் சட்டம் ஏற்றலாம், லிஸ்ட் 3 வந்து பொதுவாக ரெண்டு கவர்மெண்ட் சட்டம் ஏற்றலாம். ரெசிடியரி பவர் இருக்கும் பட்சத்தில் மத்திய அரசாங்கம் அதுல சட்டம் ஏற்ற முடியும். மீதி இருக்கக்கூடிய அதிகாரங்கள், எஞ்சிய அதிகாரங்கள்ல அண்டர் ஆர்டிகல் 248 இதையெல்லாம் பார்த்துட்டோம். ஐட்டம் நம்பர் 1 என்பது கிரிமினல் லா, ஐட்டம் நம்பர் 2 என்பது கிரிமினல் ப்ரொசீஜர். அப்ப ஐபிசி எதுல வருதுங்க? ஐட்டம் நம்பர் 1 வருது. இது ஜென்ரலா நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். திடீர்னு கேள்வி இதெல்லாம் கேட்டிருக்காங்க, வெளி மாநில சிவில் ஜட்ஜ் எக்ஸாம் பேப்பரையோ அல்லது ஏபிபி பேப்பரையோ அல்லது டிஜே பேப்பரையோ நீங்க எடுத்து பாருங்க, இதுல எல்லாம் கேள்வி இருக்கு. ஐட்டம் நம்பர் 1 எது? ஐபிசி. ஐட்டம் நம்பர் 2 எது? சிஆர்பிசி. ஷெட்யூல் நம்பர் 1 எது? ஷெட்யூல் நம்பர் 7 என்ன சொல்லிருக்காங்க? லிஸ்ட் 1 யாரை பற்றி பேசுறாங்க? லிஸ்ட் 2 யாரை பற்றி பேசுகிறார்கள்? லிஸ்ட் 3 யாரை பற்றி பேசுகிறார்கள்? இதையெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பாக இப்ப இந்த எல்லைகளை நாம் தெரிஞ்சுக்கணும். எல்லைகள் சொன்னாவே 1960 வந்த தர்பாரி வழக்கு கான்ஸ்டியூஷன்ல மிக முக்கியமான ஒரு விஷயம். அதை என்கிளேவ் வழக்கு என்று சொல்வார்கள். பீகார் மாநிலத்தில் இருக்க கூச் என்ற ஒரு பெரிய பகுதி, 9 சதுர கிலோமீட்டர், அதை பாகிஸ்தான் கொடுக்கறதுக்கு நடந்த ஒரு விவாதம். அப்ப 143 தான் யூஸ் பண்றாங்க. 143 எதை பத்தி பேசுகிறது? கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில அட்வைசரி ஜூரிசெக்ஷன், குடியரசுத் தலைவருக்கு சட்டத்தில் சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியிடம் ஆலோசனை கேட்டு பெற முடியும். அதுக்கு பேர் தான் அட்வைசரி ஜூரிசெக்ஷன் அண்டர் ஆர்டிகல் 143 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா 1950. இது பெருபாரி வழக்கில் கேட்கிறாங்க. சட்டத்தில் அண்டர் ஆர்டிகல் 3 வந்து தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. 3 சொல்லப்பட்டது என்ன சொல்றாங்க? ஒரு மாநிலத்தினுடைய பெயரை மாற்றலாம், எல்லையை மாற்றலாம், எல்லாம் பண்ணலாமே தவிர, ஒரு மாநிலத்தை இந்தியாவில் இருக்கிற மாநிலத்தை ரெண்டா பிரிக்கலாமே தவிர, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியை வந்து வெளிநாட்டு கொடுக்கணும் சொல்லி அரசியலமைப்பு சட்டத்தில் எழுதப்படவில்லை என்று சொல்லி விளக்கம் தரப்பட்ட பிறகு அதன் பிறகு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து பெருபாரி அந்த இடத்த என்ன பண்றாங்க? கொடுக்குறாங்க. இது நார்மலா நமக்கு தெரிஞ்சது. அப்ப அந்த இடத்துல என்னது? ஜூரிசெக்ஷன் பற்றி பேசுறாங்க. அதே ஜூரிசெக்ஷன் நம்ம ஐபிசிக்கு உண்டு இல்லைங்களா? ஜூரிசெக்ஷன் நார்மலா நமக்கு தெரிஞ்சது எல்லாமே இருக்கு. ஐபிசி பொறுத்தவரை டெரிட்டோரியல் தான். அப்ப டெரிட்டோரியல் ஜூரிசெக்ஷன். சிபிசி நம்ம படிக்கிறப்ப என்னென்ன ஜூரிசெக்ஷன் இருக்கு? டெரிட்டோரியல் ஜூரிசெக்ஷன், பெக்குனரி ஜூரிசெக்ஷன், ஒரிஜினல் ஒரிஜினல் ஜூரிசெக்ஷன், எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ஒரிஜினல் ஜூரிசெக்ஷன், அப்பலட் ஜூரிசெக்ஷன், ரிவிஷன் ஜூரிசெக்ஷன், இப்படி ரிவிஷன் ஜூரிசெக்ஷன், இப்படி எல்லா ஜூரிசெக்ஷனும் இருக்குது. அதை போலவே ஐபிசிக்கு நாம டெரிட்டோரியல் ஜூரிசெக்ஷன். இதையெல்லாம் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு, இலக்கணங்கள் எல்லாம் டிஃபைனிங் எல்லாம் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு, இதுல ஒரு ஒப்பீட்டு எல்லாம் பார்த்துட்டு, அதன் பிறகு சட்டப்பிரிவுக்குள் சென்றால் மிக நன்றாக இருக்கும். எந்த ஆங்கிள் க்வெஸ்சன் கேட்டாலும் நாம் வந்து பதில் சொல்ல தயாரா இருக்கணும். ஏன்னா ஒரு கால் மார்க் கூட நாம சிந்தாமல் செதறாம பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப விக்டிம் சொல்றாங்க, ஷெட்யூல் 7 சொல்றாங்க, இதே ஷெட்யூல் 7 தான் சொல்றாங்க. முல்லை பெரியாறு என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஃபோரம் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 2006 வால்யூம் 3 SEC பேஜ் நம்பர் 643 அங்கேயும் ஜூரிசெக்ஷன் தான். அங்க என்ன பிரச்சனை? ரெண்டு மாநிலத்துக்கு இடையே காவிரி ஆற்று நீரை பங்கிட்டுக் கொள்வதில் பிரச்சனை, டிஸ்பியூட் அரைசஸ் ஃப்ரம் வாட்டர்.
அப்ப இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல எந்த ஆர்டிகிளை பேஸ் பண்றாங்க? ஆர்டிகிள் நம்பர் 262. காவிரி வாட்டர் டிஸ்பியூட் சொன்னாவே, இரண்டு மாநிலங்களுக்கு இடையே நதிநீர் பிரச்சனை இருக்கும் பட்சத்தில் அதை பற்றி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் 262 தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 262 நம்மளால எப்படி மறக்க முடியாதுன்னு சொன்னீங்கன்னா, இரண்டு மாநிலம் முதல்ல ரெண்டு வருது பாருங்க, எது சம்பந்தமான பிரச்சனை? ஆறு சம்பந்தமான பிரச்சனை. காவிரி ஆறு நடுவில் ஆறு வருது பாருங்க, யார் யார் கிடையில? மீண்டும் அந்த ரெண்டு மாநிலத்துக்கு கிடையாது. 262 ரெண்டு மாநிலங்களுக்கு இடையே ஆறு ஆற்று நீரை பங்கிடுவதில் பிரச்சனை. அப்ப அண்டர் ஆர்டிகல் 262 அதை மறக்கவே கூடாது. அங்கே வந்து டெரிட்டோரியல் பிரச்சனை ஒன்று நடந்திருக்கு, இதையும் நீங்கள் குறித்துக் கொள்ள வேண்டும். இந்த வழக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். முல்லை பெரியார் என்விரான்மெண்டல் புரொடெக்ஷன் போரம், முல்லை பெரியார் என்விரான்மெண்டல் புரொடெக்ஷன் போரம் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 2006 வால்யூம் 3 SEC பேஜ் நம்பர் 643. உங்களுக்கு டைம் கிடைச்சதுன்னா சார் இதை தயவு செய்து எடுத்து படிச்சு பாருங்க, ரொம்ப அற்புதமா இருக்கு இந்த தீர்ப்பு, உச்ச நீதிமன்ற தீர்ப்பு. முல்லை பெரியார் என்விரான்மெண்டல் புரொடெக்ஷன் போரம் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 2006 வால்யூம் 3 SEC பேஜ் நம்பர் 643. சரி, ஒரு கேள்வி, வாட் இஸ் த மீனிங் ஆஃப் டெரிட்டோரியல் வாட்டர்? ஏன்னா வாட்டர்ல ஒரு சம்பவம் நடந்தாலும், அதாவது கடல்ல ஒரு பிரச்சனை நடந்தாலும் இந்திய நீதிமன்றம் விசாரிக்க முடியும். கொங்கண கடற்கரையில ஒரு பிரச்சனை, கொங்கண கடற்கரை என்பது கேரளாவுடைய சோழமண்டல பகுதி, சோழமண்டல கடற்கரை என்று சொல்வார்கள். இத்தாலி நாட்டு கப்பல் வீரர்கள் நம்ம நாட்டு மீனவர்களை சுட்டு கொண்டுட்டாங்களா இல்லைங்களா? அப்ப எந்த கடல் நடந்திருக்கு, அதை எந்த ஆக்ட் படி விசாரிக்க முடியும்? ஐபிசி படி தான் விசாரிக்க முடியும். ஃப்ளோட்டிங் டெரிட்டரி உகாண்டா வழக்கு இருக்கிறது, பிறகு பார்க்க போகிறோம். இந்தியாவில் பதிவு செய்யப்பட்ட கப்பல் உகாண்டாவுடைய இடத்துல இருக்கு, அங்க ஒரு மர்டர் நடக்குது. உகாண்டா நாடு வந்து விசாரிக்குமா இந்தியா விசாரிக்குமா தான் கேள்வி. இந்தியாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கப்பலோ விமானமோ வெசலோ எதுவாக இருந்தாலும் சரி, போட்டாக இருந்தாலும் சரி, அது இந்திய நீதிமன்றம் தான் விசாரிக்கும். அங்கே இருப்பது ஃப்ளோட்டிங் டெரிட்டரி, அதையெல்லாம் பிறகு நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்க போகிறோம். இப்போ ஒரு கடல் இருக்கிறது என்று சொன்னால், ஃப்ரம் சீ ஷோர் பாயிண்ட், சீ ஷோர் என்று சொன்னால் கடற்கரை, சீ ஷோர்ல இருந்து 12 நாட்டிக்கல் மைல் வரை, அதற்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்ததுன்னா இந்திய நீதிமன்றம் தான் விசாரிக்கும், ஐபிசி படி தான் கேஸ் போடுவாங்க. ஐபிசியை பொறுத்தவரை சில சட்டப்பிரிவுகளில் டிஃபைனிங் செக்ஷன் இருக்கும், சில சட்டப்பிரிவுகளில் தனியாக தண்டனை பிரிவு இருக்கிறது, பீனல் செக்ஷன். ஆனால் சில சட்டப்பிரிவுகளில் தண்டனையும் இருக்கும் டிஃபைனிங்கும் இருக்கும். லார்டு மெக்காலே சில சட்டப்பிரிவுகளுக்கு வரையறையும் கொடுத்திருப்பார், அதுக்குள்ள தண்டனையும் கொடுத்திருப்பார். அதையும் நீங்கள் ஜெனரலாக தெரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, காவல் நிலையத்துக்கு போயிட்டு ஒரு எஃப்ஐஆர் எடுத்து பாக்குறீங்கன்னு சொன்னா, அந்த எஃப்ஐஆர்ல என்ன இருக்குன்னு சொன்னா, பீனல் செக்ஷன்ல தான் கேஸ் போட்டிருப்பாங்க. எடுத்துக்காட்டு ஒரு மர்டர்னு சொன்னா, மர்டருக்கு டிஃபைனிங் செக்ஷன் எது? செக்ஷன் 300 மர்டர். மர்டர்னா என்னன்னு சொல்ற, கொலைனா என்னன்னு சொல்றாங்க, மேன்ஸ்லேட்டர், அதாவது ஹோமிசைடு. ஹோமிசைடுனா மனித கொலை, இன்ஃபேண்டிசைடுனா சிசு கொலை, குழந்தைகளை கொலை செய்து, சிசு கொலை, சிசுனா குழந்தை. இன்செக்டிசைட்னா பூச்சிக்கொல்லி, பூச்சிகளை கொல்வது, நம்ம பூச்சி மருந்து அடிக்கிற மாதிரி. இன்செக்டிசைட் பூச்சிக்கொல்லி, பூச்சிகளை கொலை பண்றது. இன்ஃபேண்டிசைடு குழந்தைகளை கொலை செய்வது, அதாவது சிசு கொலை. ஹோமிசைடு மனிதர்களை கொலை செய்வது. இது ஜெனரலாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போல ஒரு கடற்கரையில் ஒரு சம்பவம் நடக்கிறது என்று சொன்னால், இந்திய நீதிமன்றம் விசாரணை செய்யக்கூடிய அதிகாரம் எவ்வளவு தூரம் வரை கடலுக்கு செல்லும்? அப்ப அதுக்கான டெரிட்டோரி என்ன? டெரிட்டோரி என்று சொன்னால் எல்லை அளவு. நிலத்துல நடக்கிறோம், அதுக்கான எல்லை எவ்வளவு? நீரில் நடக்கிறோம், அதற்கான எல்லை எவ்வளவு? எதுவரையும் இந்திய கவர்மெண்ட் வந்து உரிமை கொண்டாடும். இதை சொல்றதுதான், சீ ஷோர்ல இருந்து கடற்கரையில இருந்து
12 நாட்டிக்கல் மைல் அதற்குள்ளாக ஒரு குற்றம் நடந்தால் இந்திய நீதிமன்றம் விசாரிக்கும். அல்லது இந்தியாவில் பதிவு செய்யப்பட்ட ஒரு விமானமோ கப்பலோ வெசலோ போட்டோ எந்த நாட்டு எல்லையில் இருந்தாலும் சரி, அந்த கப்பலுக்குள்ளாக அந்த விமானத்திற்குள்ளாக ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் இந்திய நீதிமன்றம் தான் விசாரணை செய்யும். அது ஃப்ளோட்டிங் டெரிட்டோரி. இப்ப இங்க சொல்றேங்க, கடற்கரையிலிருந்து கடல்ல இருக்கக்கூடிய 12 நாட்டிகள் வரை, நார்மலா ஒரு நாட்டிகள் ஒரு மைல்னு சொன்னா தரையில நடக்கிறப்ப 5280 ஃபீட். இதுவே தண்ணியில ஒரு மைல் நாட்டிகள் மைல்னு சொன்னா 6080. தரையில வந்து நம்ம ஒரு மைல் தூரம் நடக்கிறேன் அப்படின்னு சொன்னா, ரோட்ல நடந்து போறேன்னு சொன்னா 5280. இதுவே தண்ணியில ஒரு மைல் நடக்க போறோம், தண்ணியில ஒரு மைல் நாங்க போட்ட ஓட்ட போறோம் அப்படின்னு சொன்னா 6080. இது ஜெனரலாக தெரிஞ்சுங்க. அப்ப சீஷோர்ல இருந்து 12 நாட்டுகள், அப்ப எதுல சொல்றாங்க, எந்த ஆக்ட்ல சொல்றாங்க, மேரிடைம் ஜோன்ஸ் ஆக்ட் 1976 சொல்றாங்க. சரிங்க, 12 நாட்டுகள் மைல்ல வந்து ஒரு கப்பல் ஒரு போக்குவரத்து கப்பல் வந்து செல்ல முடியுமா? செல்ல முடியாது. அதுக்குதான் எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக்ஸ் மேரிடைம் ஜோன்ஸ் ஆக்ட் 1976 வந்திருக்கு. அந்த ஆக்ட்ல தான் சொல்றாங்க, 200 நாட்டிகள் மைல் நம்ம நாட்டினுடைய கப்பல்கள், வணிக கப்பல்கள், ஏன்னா நடுக்கடல்ல போனாதான் தர தட்டாது. அப்ப அதுக்கு என்ன டைம், எவ்வளவு லிமிட், எத்தனை மைல் கொடுத்திருக்காங்க நாட்டிகள், 200 நாட்டிகள் மைல் எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன்ஸ் ஆக்ட் மேரிடைம் ஜோன்ஸ் ஆக்ட் 1976 படி நம்முடைய வணிக கப்பல்கள் 200 நாட்டிகள் மைல் வரை செல்ல முடியும். அப்பதான் சர்வதேச போக்குவரத்து வரும். கப்பல் மூலம் தானே பல டன் என்ன பண்றோம், நம்ம மலேசியால இருந்து மணலை இறக்கணும் தூத்துக்குடிக்கு, இத பேஸ் பண்ணி தான் இறக்கணும். அப்ப டெரிட்டோரினா என்ன, மஸ்தான் சாகிப் என்ற வழக்கில் சொல்றாங்க, இந்த கேஸ் ஆஃப் மஸ்தான் சாகிப் AIR 1962 சுப்ரீம் கோர்ட். மஸ்தான் சாகிப் AIR 1962 சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 797. மிக முக்கியமான வழக்கு சார் இது. ஒரு டெரிட்டோரியல் என்பதை எவ்வாறு சட்டப்படி நாம் புரிந்து கொள்வது, உச்ச நீதிமன்றம் கொடுத்த அற்புதமான தீர்ப்பு. இந்த தீர்ப்புல தான் சொல்றாங்க, மஸ்தான் சாகிப் AIR 1962 சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 797. அப்ப இதனுடைய கிரக்ஸ் என்ன, 1960 9வது அமெண்ட்மெண்ட் வருது, கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட், அதுலதான் பெருபாரி வழக்கை கொண்டு வராங்க. 1960 AIR 1960 சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 845 அதுல சொல்றாங்க சார். இதையெல்லாம் நாம் தெரிந்து கொண்டோம். இப்பொழுது மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நாம் பார்த்து விட்டு பிறகு கடந்து செல்லலாம். சரிங்க, நாம் ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஷெட்யூல் 7ல் லிஸ்ட் 1, 2, 3 அதை பார்த்துட்டோம். ஐட்டம் நம்பர் 1ல் ஐபிசி வருது, ஐட்டம் நம்பர் 2ல் சிஆர்பிசி வருது, அதையும் நம்ம பார்த்துருக்கிறோம். அப்ப கன்கரண்ட் லிஸ்ட்ல வந்து மத்திய அரசாங்க சட்டம் ஏற்றினாலும் கூட மாநில அரசாங்கம் தலையிட முடியும். அதன் அடிப்படையில் ஐபிசியில் நம்முடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் என்னென்ன அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்திருக்காங்க, சேர்த்திருக்கிறாங்க, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். தமிழ்நாடை பொறுத்தவரை அண்டர் செக்ஷன் 292, 293 இந்த இரண்டு சட்டப்பிரிவுகளில் தண்டனையில் மட்டும் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்றாங்க ஐபிஎஸ்ல அண்டர் செக்ஷன் 292, 293 இந்த ரெண்டு சட்டப்பிரிவுகளில் தண்டனையில் மட்டும் மாற்றம் வந்துள்ளது. அடுத்தது அண்டர் செக்ஷன் 292(a) புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கொண்டு வந்து சேர்த்தார். அண்டர் செக்ஷன் 380 சப்செக்ஷன் 2, 411 சப்செக்ஷன் 2 இதுல தமிழ்நாடு அமெண்ட்மெண்ட் வந்தது. அடுத்தது அண்டர் செக்ஷன் 454 சப்செக்ஷன் 2, அண்டர் செக்ஷன் 457 சப்செக்ஷன் 2 இதுல அமெண்ட்மெண்ட் வந்திருக்கு. சாப்டர் நம்பர் 4, சாப்டர் நம்பர் 23, சாப்டர் நம்பர் 16, சாப்டர் நம்பர் 17 இதுல திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது.
இப்ப சாப்டர் நம்பர் 16 பொறுத்தவரை 97 செக்ஷன் இருக்குது. அந்த 97 செக்ஷன்ல நமக்கு எக்ஸாம்க்கு முக்கியமானது வெறும் 23 செக்ஷன் தான் சார். இதே சாப்டர் நம்பர் 17 85 செக்ஷன் இருக்கிறது. ஐபிசி பொறுத்தவரையிலும் வீக்கஸ்ட் பார்ட் ஆஃப் ஐபிசி எதுன்னு பாத்தீங்கன்னா 299 300 தான். ஒரு சின்ன வித்தியாசம் சொல்லியிருப்பாங்க, ராமக்கா வழக்கில் சொன்ன பாட்ட மாதிரியே ராயவரப்பு புன்னைய வழக்கில் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு மைல்டான ஒரு வித்தியாசம் தான், 299 300. இப்ப அமெண்ட்மெண்ட் முதல்ல மேக்சிம் அண்ட் மீனிங், ரெண்டாவது அமெண்ட்மெண்ட் அண்ட் அத்தாரிட்டிஸ், மூன்றாவது பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ரொவிஷன்ஸ். இது ஒரு கோல்டன் ட்ரையாங்கல் சார். எப்படி ஆர்டிகல் 14, 19, 21 ஒரு கோல்டன் ட்ரையாங்கலோ, ஆர்டிகல் 21A, 45A, 51A ஒரு கோல்டன் ட்ரையாங்கலோ, அதை போலவே ஐபிசியில் ஒரு கோல்டன் ட்ரையாங்கல். முதல்ல மேக்சிம் அண்ட் மீனிங் இது ஒண்ணு, இரண்டாவது அமெண்ட்மெண்ட் அண்ட் அத்தாரிட்டிஸ் இது ரெண்டு, மூன்றாவது பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ரொவிஷன்ஸ் இது மூணு. இந்த மூணு சேர்ந்தது ஒரு கோல்டன் ட்ரையாங்கல். இப்ப சாப்டர் நம்பர் 5ல ஏ வந்து ஆட் பண்ணிருக்காங்க, செக்ஷன் 9A-ல ஆட் பண்ணிருக்காங்க, சாப்டர் 9A-ல ஆட் பண்ணிருக்காங்க, 20A-லயும் ஆட் பண்ணிருக்காங்க. இந்த விஷயங்கள்லாம் நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு நாம இலக்கணம் எல்லாம் பார்த்து விட்டு நிறைய விஷயங்களை நம்ம பார்க்க போறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேசஸ் எல்லாம் இருக்கு. ஐபிசி மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டான சப்ஜெக்டே கிடையாது. அதே போல சிஆர்பிஎஸ்ல நீங்க கோல்டன் ட்ரையாங்கல் நிறைய இருக்கு, அரெஸ்ட், கன்ஃபஷன், ரெகவரி, இது ஒரு கோல்டன் ட்ரையாங்கல்.